அன்புக்கும் பண்புக்கும் உரிய எனக்கு அண்ணனாக இருந்த அப்படி ஒரு இசை மேதை பாலண்ணன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்பதையே என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, என் மனம் தாங்கவில்லை. அவர்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து ஒரு பாடகனா மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள மனிதனாக அவர் வாழ்ந்தது. அவருடைய அன்பு, அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, அவருடைய புலமை, அவருக்கு வந்து தொழில் மேல அவருக்கு இருந்த ஒரு கடமை. கடமைனா ஏதோ கடமைக்கே வந்து பாட மாட்டார். எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதை உள்வாங்கி பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடகர். அவருக்கு இன்றைய பாடு நிலா பாலு என்று ஒரு இரங்கல் கூட்டத்தை அவருடைய இல்லத்தார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும், அவருடைய ஈடுபாட்டுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவருக்கு இசை என்றால் அதுதான் அவருடைய சுவாசம், அதுதான் அவருடைய பிராணம், அதுதான் அவருக்கு உயிர். அவர் எந்த அளவுக்கு இசையை உயிருக்கு உயிரா நேசிச்சிருந்தா தான் பெத்த பொண்ணுக்கு பல்லவின்னு பேர் வச்சார். ஏன்னா ஒரு பாட்டுன்னு சொன்னாலே அந்த பாட்டுக்கு என்ன, ஒன்னு பல்லவி, இன்னொன்னு சரணம். அவர் பாருங்க, தான் பெற்றெடுத்த பெண்ணுக்கு பல்லவி என்று பெயர் வைத்து தன்னுடைய மகனுக்கு சரணம் என்பதை சரண் என்று வைத்தாரோ, அவர் என்ன நினைத்து வைத்தாரோ தெரியாது, இப்படிதான் வைத்திருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட இசையை ரசிக்கக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய ஒரு பெரிய இசை மேதை, அப்படிப்பட்ட ஒரு பாடகர், ஒரு பன்முக திறமை பெற்றவர். பாடகர் மட்டுமல்ல, ஒரு நடிகர், பலகுரல் மன்னன். பலகுரலை எப்படி வேணாலும் பேசுவார். அவருக்கு அப்படி ஒரு சிறந்த டப்பிங் கலைஞர். இப்படி அவருக்குள்ள அத்தனை திறமைகள் இருந்த, எத்தனை திறமைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடைய இலக்கணமே தவிர அவருக்குள்ள தலைக்கணத்தை நான் பார்த்ததே இல்லை. என்ன கேட்டால், அவரோட எத்தனையோ இசையமைப்பாளர்கள் பணியாற்றியிருக்காங்க, பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள். அவரை ஆயிர நிலவே வா என்ற பாடலில் அறிமுகப்படுத்திய நம்முடைய மறைந்துவிட்ட இசை மாமேதை கே வி மகாதேவன் ஐயா இருந்தாலும் சரி, அப்படியே நம்முடைய மெல்லிசை மன்னர் நம்முடைய மறைந்துவிட்ட விஸ்வநாதன் ஐயா இருந்தாலும் சரி, எத்தனையோ இசையமைப்பார்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா என்றாலும் சரி, என்னுடைய இணைய நபர் ஏ ஆர் ரகுமான் என்றாலும் சரி, எத்தனையோ பல இசையமைப்பாளர்கள் இளையவரையும் சொல்லி அந்த காலத்தில் பல்வேறுபட்ட இசையமைப்பாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இசையமைப்பாளர்கள், எத்தனையோ மொழி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, அவர் பாடாத மொழி எது? அப்படி இத்தனை லாங்குவேஜில் பாடின அவர், அந்த மொழியிலெல்லாம் அவர் பாடினப்ப அத்தனை இசையமைப்பாளர்களோடு அவர் பயணம் பண்ணியிருக்கார். அந்த பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் பெரிய கப்பல் மாதிரி, அவங்கெல்லாம் பெரிய பெரிய படகு மாதிரி ஓட மாதிரி. ஆனால் அவருடைய அந்த அவருடைய பயணத்தில் நான் வந்து ஒரு சின்ன திரும்பு. ஏன்னா பாலண்ணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவர் வந்து ஒரு சாதனையாளர், அவர் வந்து ஒரு சரித்திர புருஷர். அவர் சங்கீதத்தில் அவர் ஒரு சமுத்திரம், அவர் ஒரு சாகரம். அந்த சாகரத்தில் எத்தனையோ கப்பல்லாம் பயணம் பண்ணியிருக்கு, அதில் நான் ஒரு சின்ன திரும்பு. ஆனால் இந்த திரும்புக்கும் அவர் எந்த அளவுக்கு என்கிட்ட அன்பு செலுத்தி என்னை, என்னோட முதல் பாடல் ஒருதலை ராகத்தில் அந்த வாசம் இல்லாமல் இருந்து வசந்தத்தை தேடுது, வைகை இல்லாமல் மதுரை இது மீனாட்சியை தேடுது, அந்த வாசம் இல்லாமல் இருந்து முதல் தொகையராக பாடிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க சொன்னேன். சிரிக்கணுமான்னு கேட்டார், எப்படி வேணும், சிரிச்சு காட்டுங்கன்னார். சிரிச்சு காட்டினேன். யாருக்கு என்ன வேணுங்கிறத அவர் கேட்பார், கேட்டுட்டு அதை கொடுப்பார். என்னோட ரெண்டாவது பாட்டு, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம். இப்படி அவரு எனக்கு எத்தனையோ பாட்டு பாடி கொடுத்தாரு. ஒவ்வொரு பாட்டுல எங்க இந்த இடத்துல கவனம் வேணும், எந்த இடத்துல இந்த மாதிரி இது வேணும், எங்க நிறுத்தணும், எங்க ஏத்தம் வேணும், இறக்கம் வேணும், என்ன நான் வேணுமோ ஒரு குழந்தை மாதிரி நான் விட்டு அடம்பிட்டேன். இது குழந்தை பாடும் தாலாட்டுன்னு பாட்டுக்கு வரி கொடுத்தேன், ராகத்தை கொடுத்தேன்னு தவிர, குழந்தை மாதிரி நான் அவர்கிட்ட அடம்பிடிச்சி எத்தனையோ பாடல்களை அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கினேன். அப்படி வாங்கின எனக்கு அந்த மைதிலினை காதில் ஒரு பாட்டு இருக்கும், தண்ணீரிலே மீன் எடுத்தால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், தனிமையிலே நீ எடுத்தால் உண்மனதை யார் அறிவார், ஒரு பாட்டு. அது மாதிரி தான் இன்னைக்கு நான் தனிமையில் அழுகிறேன். என்னுடைய அத்தனை பாடல்களுக்கு உயிர் கொடுத்த அவர், அதில் நானும் முந்தன்
நானும் வந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை, வேடன் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி, குருதியில் நனைந்ததடி, உயிரே உயிரேன்னு பாடக்கூடிய அந்த ஹை பிச் சாங்க்கு உயிர் கொடுத்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு அவர் இதே மாதிரி எனக்கு எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்தாரு. இன்னைக்கே அவர் உயிரோடு இல்லைன்னு நினைக்கும் போதே அப்படியே மனசு கணக்குது. ஏன்னு கேட்டாக்கா, பாலண்ணன் சொன்னாக்கா பாலண்ணனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பாலண்ணன் பாடினா கச்சேரிக்கு அவர் பிடிக்கும், ஏன் மேடைக்கு அவர் பிடிக்கும், ஒளிபெருக்கிக்கு அவர் பிடிக்கும், இசைக்கு அவர் பிடிக்கும், ராகத்துக்கு அவர் பிடிக்கும், தாளத்துக்கு அவர் பிடிக்கும், அவர் பாடக்கூடிய சுரத்துக்கு அவர் பிடிக்கும், ஏன் அவருடைய ரசிகர்களுக்கு அவர் பிடிக்கும், இசை பிரியர்களுக்கு அவர் பிடிக்கும், இறைவனுக்கே அவர் பிடிக்கும். அதனால தான் கொரோனாவுக்கே அவர் பிடிச்சதோ என்னவோ தெரியல, அதனால தான் அது வந்து அவரோட குரல்களை வந்து பிடிச்சது. ஆனால் அதை கூட மீறி விடுபட்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த மண் உலகை விட்டு ஏன் விடுபட்டு சென்றான்னு தெரியல, அதை தான் தாங்க முடியல. ஆனால் பாடு நிலா பாது அப்படின்னு இந்த இரங்கல் கூட்டத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த தலைப்பில் ஒன்று தோணுது என்னன்னா, நான் டி ராஜேந்திரன் உஷான்னு ஒரு வாரப்பத்திரிகை நடத்தினேன். அந்த வாரப்பத்திரிகையில் பாலண்ணன் பற்றி ஒரு தொடர் எழுதணும்னு எழுத நினைச்ச உடனே என்னுடைய மறைந்து விட்ட நண்பர் ராது தான் அதை எழுதினாரு. அதுக்கு ஒரு தலைப்பு ஒன்றுன்னு கேட்டாங்க. அந்த பத்திரிகையின் ஆசிரியர் மொழியில் என்கிட்ட நான் பல தலைப்பு சொன்னேன். ஏன்னா பாடும் பட்டாம்பூச்சி பாலு, பாடும் பறவை பாலு, பாடும் குயில் பாலு, இப்படி நிறைய தலைப்பு பா 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 பான்னு சொல்லிட்டே வந்தேன். கடைசியில் பாடும் நில பாலு அப்படின்னு தலைப்பு சொன்னேன். இந்த தலைப்பு வந்து இத்தனை தலைப்பையும் கேட்டுட்டு பாலுன்னுக்கே ஒரு திகைப்பு, ஒரு மலைப்பு என்னென்ன, அது எப்படி ராஜேந்திரர் பாடும் நில பாலுன்னா, நிலானா எப்பயுமே பெண்ணுக்கு தானே, எப்படி பாடு நிலா பாலுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு. இல்லைண்ணே மன்னிக்கணும், என்னோட சிற்றறிவுக்கு நான் கொஞ்சம் ஜோதிடர் ஞானம் படிச்சிருக்கிறதுனால 9 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்கள்ல சூரியனுக்கு அடுத்தது சந்திரன், அது ஒரு கிரகம். சூரியன் என்று சொன்னால் அது ஆன்மா கிரகம், சந்திரன் என்று சொன்னால் அது மாதிரி கிரகம். இந்த சந்திரனை பெண்ணுக்காக ஒப்பிட்டார்களே தவிர, சந்திரன் என்பது அது இரண்டு, அவன் மனோகாரகம். சந்திரனை ஆணாகவும் பார்க்கலாம், பெண்ணாகவும் பார்க்கலாம். ஏன், அதனால தான் அந்த சந்திரனுக்கு வந்து இரண்டு இது ஒன்றது. எத்தனைய காதல் கொண்ட கவிஞன் பாடும்போது வானத்திலே பார்த்தால் அந்த நிலா அவனுக்கு வெண்ணிலா, அவனுக்கு அது பெண்ணிலா. ஆனால் காதல் இல்லாத கவிஞனுக்கு, வேறு கற்பனையோடு இருக்கக்கூடிய கவிஞனுக்கு கற்பனையை தரும் அது எண்ணிலா, அதுவே அந்த வெண்ணிலா. அதனால நிலா என்பது பெண்ணு மட்டும் இல்லைன்னு, அந்த நிலாவுக்கும் உங்களுக்கும் 1000 இது இருக்கு, உங்க ராசிக்கும் நிலாவுக்கும் 1000 பொருத்தம் இருக்குன்னு. ஏன் மறைந்து விட்ட மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட படத்தில் இவர் அறிமுகமானார். அந்த பாட்டு அவர் விடு பிரசித்தி பெற வச்ச அந்த பாட்டு 1000 நிலைவே வா, அந்த பாட்டே 1000 நிலைவே வா அப்படின்னு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, 1000 நிலவே வா என்று சொன்னால் என்ன காரணம், நிலா என்று சொன்னால் சந்திரன். பாலன் பத்தி ஒரு ரிசர்ச்சே பண்ண அன்னைக்கு சொன்னேன், உங்களுடைய பாட்டு வான் நிலா என்றால் சொல்ல, நீலா நிலாவே வா என்று நீங்க பாடினாலும் சரி, என்னோட படத்துல தங்க நிலவே உன்னை உரிக்க நீங்க பாடினாலும் சரி, ஏன் நிலவு பிடிச்சு தருவேன் மாமன், பாலன் 42,000 பாடல்கள் இன்னைக்கு பாடியிருக்காரு. அவருடைய பாட்டை எந்த பாட்டை ரிசர்ச் பண்ணாலும் அதுல வெற்றி, கிட்டத்தட்ட 42,000 பாட்டுல ஹிட், ரொம்ப வெற்றி பெற்ற பாட்டே ஹிட்டான பாட்டு 10,000 இருக்கும். அதனால எத்தனாயிரம் பாடல்கள்ல நிலா நிலாங்கிறது மட்டும் டச் ஆகும். நிலா என்பது அவருக்கு ராசி, அவருடைய ராசி ஒருவேளை கடக ராசியா இருந்தால் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், அப்படி அவருடைய ராசியை கூட. ஆனால் எனக்கு என்னுடைய கற்பனையை பார்த்தா அவருக்கும் நிலாவுக்கும் அவ்வளவு சம்பந்தம், எனக்கும் பாலனும். அப்படிப்பட்ட 1000 நிலவே வா என்று அவர் பாடிய காரணத்தால் தான் நீங்க 42,000 பாட்டை பாடியிருக்காரு. 42,000 பாடலை பாடுவது என்பது சாதாரண சாதனை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைத்த அவர், அவரே அவருடைய ஆன்மாவே கடவுளே கூட அவருடைய விருப்பத்துக்கு இணங்கத்தான் அவர் வந்து ஒரு கச்சேரியில் பாடும்போதே ஒரு பாட்டை முடிக்கிறாருன்னா, ஐயோ பாட்டு அண்ணன் முடிக்கிறாரே இன்னும் கொஞ்சம் பாடக்கூடாதா அப்படின்னு நம்மளோட மனசெல்லாம் துடிக்கும்.
ஒரு கச்சேரியில பாட்டை முடிக்கும் போதே நாங்க தாங்க முடியாத இந்த உள்ளங்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அந்த இசை பயணம் வாழ்க்கையே ஒரு பயணம் தான். பிறப்பு என்பது ஜனனம் என்பது அதுதான் நம்ம ஏற இடம், மரணம் என்பது இறப்பு என்பது நம்ம இறங்குற இடம். அவரோட பயணத்தை அவரு என்னவும் நிறுத்திக்கிட்டாரு. அவருடைய பேச்சே ராகம், அவருடைய மூச்சே ராகம். பாட முடியாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்னென்ன வாழ்க்கை முழுவதும் பாடிக்கிட்டே இருந்தவர், ஓடிக்கிட்டே இருந்தவர், எதையோ தேடிக்கிட்டே இருந்தவர், பாடலையும் தேடலையும் ஓடலையும் வாழ்க்கையில தேடிக்கொண்டிருந்த அந்த ஆன்மா, அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. உடலுக்கு வேணா உடல் வேணா மறையலாம், உடல் வேணா மண்ணுக்குள்ள புதையலாம், ஆனா அவருடைய அந்த குரல், அந்த பாலோடு தேன் கலந்த குரல், அது பால் இருக்கும் வரை நிலைக்கும் அவருடைய புகழ். அவர் என்னைக்கும் அவரோட குரல் ஒழிக்கும், மக்களோட மனங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.